சிக்கன்ஸுக்கு வந்து இந்த எஸ்கேஎம் தீவினம் தான் கொடுக்குறேன் நான். ஸோ அதுக்கு நம்ம எடுத்து போடுவோம்னா இப்போ எஸ்கேஎம்ல தேசி ஸ்டார்டர் கம்பல் போடுறேன் நான், நாட்டுக்கோழி கொடுக்குறது. ரொம்பவே நல்லா சின்ன சின்னதாக இருக்குது சிக்கன் சாப்பிட்ற மாதிரி. இது ஒரு கண்டெய்னர் போட்டு நல்லா கொஞ்சம் சீல் பண்ணி வச்சிருக்கேன், ஸோ மழை பெஞ்சதுன்னா நனையாமல் இருக்கிறதுக்காக. இன்னும் இந்த நெஸ்டிங் பாக்ஸ்லாம் ஒன்று ஓப்பன் பண்ணல, உள்ளே வந்து ஒரு நெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா நான் உள்ளே காமிக்கிறேன் நான். இப்போ அதுக்கு ஃபீடிங் கொடுக்க போகலாம். ஸோ இப்போ கூப்புக்குள்ளே உள்ளே போகிறேன் நான். எல்லாமே ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்காக. எல்லாமே சிக்கன் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஃபுட்டுக்காக. ஸோ வந்து ஒரு டியூபை வந்து கட் பண்ணி இன்வெர்ட்டடாக போட்டிருக்கோம். எல்லாமே யூடியூப்பில் தான் வந்து பார்த்தது. ஸோ இப்போ உள்ள ஃபீல் போடலாம் இதில். ஸோ எல்லாமே வந்துருச்சு சாப்பிட்றதுக்காக. டெய்லி நாங்கள் 2 times வந்து ஃபீடிங் கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து வெஜிடபிள் வீட்டில் அந்த வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாமே வந்து இதுக்கு தான் போடுறோம். அது மாதிரி தண்ணியும் இதுக்கு கொடுத்துருவோம் நம்ம வந்து. இங்கே வந்து அந்த ட்ரிங்கிங் கப் ஒரு சிலப் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். ஒன்று கொஞ்ச நாள் கழிச்சு அதில் மேலே வந்து ஒரு 5 liter டேங்கோ ஒரு 10 liter வாட்டர் டேங்கோ போட்டோம்னா அது வந்து இதில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் தண்ணி ஃபில் வச்சுன்னா இது வந்து கீழே வந்துடும், இது வெயிட்டுக்கு தண்ணி வெயிட்டுக்கு ஃபில் ஆயிரும். ஒன்ஸ் குடிச்சு முடிச்சிருச்சு